காய்கறி எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், அதனால ஸ்ப்ரே பண்ணுறாங்க. வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா கலரில் போட்டு முக்கிய எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உப்பு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு சமைச்சி சாப்பிட்றோம். ஆனால் புடலங்காய், சுரக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்லேயே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ அது நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. நான் எப்பொழுதும் வெளிநாட்டு உணவு மட்டும் சொல்லலை, நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது உள்ளூரில் விளைஞ்சாலும் சரி வெளிநாட்டில் விளைஞ்சாலும் சரி, அந்த உணவினுடைய தரத்தையும் அந்த உணவினுடைய மேலே பூசி இருக்கிறதோ இல்லை உள்ள கலந்துருக்கிறதோ உருவாகி வரும்போது அதில் தெளிக்கப்படக்கூடிய விஷயங்கள்லையும் அத்தனையிலையும் அக்கறை இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் எல்லாம் பளபளப்பாக வர்றது இல்லை அதில் பூச்சி இல்லாமல் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பயன்படுது? பெரும்பாலும் உரங்களும் பூச்சிக்கொல்லி ரசாயனங்களும் தான். இன்னைக்கு இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுகளுமே கிட்டத்தட்ட வீரிய ஹைபிரிட் வெரைட்டியை சேர்ந்ததான், பழைய நாட்டு உணவுகள்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பால் மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் தக்காளி கார்க் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லைன்னா நம்ம கிரிக்கெட் பந்து மாதிரி கடினமாக இருக்கும். இன்னைக்கு அப்படியா இருக்குது தக்காளி? அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த வாழைப்பழத்தில் ஃபுல்லாக உள்ள விதை இருக்கும். இன்னைக்கு வாழைப்பழத்தில் விதையை நம்ம பார்க்குறோமா? நாட்டு வாழைப்பழத்தில் மட்டும் கொஞ்சம் மூளை துளி துளியாக கருப்பு புள்ளிகள் தெரியும். மற்றபடி பெரும்பாலான உணவுகள் காய்கறிகள் எல்லாம் ஹைபிரிடைஸ்டு தான். இப்படி ஹைபிரிடைஸ்டாக ஏன் வந்தது அப்படின்னா, நிறைய உற்பத்தி கொடுக்கணும், நிறைய மக்கள் தொகை ஆகிடுச்சு, அதனால் உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக பல வீரிய ரகங்களை எல்லாம் ஒன்றாக்கி ஹைபிரிடைஸ் வெரைட்டி வந்துச்சு. இந்த ஹைபிரிடைஸ் வெரைட்டி வந்த உடனே அந்த ஹைபிரிடு தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கு பயிராக்குவதற்கு நிறைய உரமும் நிறைய பூச்சிக்கொல்லிகளும் தேவைப்பட ஆரம்பிச்சுது. ஒரு பாரம்பரிய நாட்டு அரிசியை நெல் ரகத்தை விளைவிக்கிறதுக்கு உரமோ பூச்சிக்கொல்லியோ அவ்வளோ தேவையில்லை. அதே வீரிய உற்றகம் வந்த உடனே அந்த நெல்லை விளைவிக்கணும்னா அந்த நெல்லை நோக்கி நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சுது, அப்போ அதுக்கு பூச்சிக்கொல்லி தேவைப்பட ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு பக்கம் மனிதன் தன்னுடைய லாப வெறிக்காக வணிக லாபத்துக்காக செய்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அதனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள் கீரைகள் எல்லாத்துலேயுமே இப்படியான பூச்சிக்கொல்லி துணுக்குகளோ இல்லைன்னா பளபளன்னு வர்றதுக்காக அதில் செலுத்தப்பட்ட ஹார்மோன்கள் மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாம் நிறைய ஊக்கிகளை சேர்ப்பாங்க, அதில் அதெல்லாம் சேர்த்து தான் வருது. அதனால தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை உரங்களை வைத்து இயற்கை ரசாயனங்களை இயற்கையில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வச்சு உற்பத்தி செய்கிற விவசாயத்துக்கு நம்ம திரும்பணும். அது உடனடியாக ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை, 100 கோடி மக்கள் இருக்கிற பகுதியில் மெல்ல மெல்ல அந்த மாற்றம் நடக்கணும். அந்த மாற்றத்துக்கு நாம் வித்திடணும். அது எப்போங்க மாறுறது? என்றைக்கு அத்தனை பேருக்கு இயற்கை உணவில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த புள்ளி மாறவே மாறாது. அந்த மாற்றத்தை நோக்கி தான் போகணும். எந்த பொருள் அது உள்ளூர்லேருந்து வந்தாலும் சரி வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, அது சூழலுக்கு கேடாக இருக்கா நம்ம உடம்புக்கு கேடான்னு பார்த்து தான் சாப்பிடணும். இன்னொன்று, உணவில் நம்ம அழகை பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்படியே சில்கி பாலிஷ் போட்டு வெள்ளை வெளையேறின அரிசி எதுக்கு? அந்த அரிசி சினிமாவில் நடிக்க போகுது. அந்த நம்ம சாப்பிட போகிற அரிசி நல்ல ஒரு சத்தான அரிசியாக இயற்கை உரத்தில் வளர்ந்ததா கவுனி அரிசியாக கருப்பாக இருக்கட்டுமே அரிசி, கருப்பாக இட்லி சாப்பிட்டா நம்ம என்ன ஆகிட போகிறோம்? எதுக்கு இந்த வெள்ளை வியாதி? வெள்ளை வெளியேறு இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் நினைச்சதனோட விளைவு தான் வெள்ளையாக ஆவியாக போகிறதுக்கான எல்லா வழியும் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து விவசாயத்தை எப்படி பார்த்தாங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் தன்மையோடு இருந்தாங்க. அந்த கிளிக்கு கொஞ்சம் உணவு வேணும், குருவிக்கு கொஞ்சம் வேணும் உணவு வேணும், வந்து போகிற எலிக்கு கொஞ்சம் உணவு வேணும், அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாவற்றிற்கும் உணவு இருந்துச்சு, நமக்கும் இருந்துச்சு. நம்ம பூச்சியை கொல்லு, புளிய புழுவை கொல்லு, பறவைகளை அண்ட விடாத, எலியை விடாத, இப்படி எல்லாத்தையும் பண்ண பண்ண பூ உலகு அப்படின்னாலே அது மனுஷனுக்கானது. இந்த பூமியில் விளையிற எல்லாம் எனக்கு தான், இது ஏன் காலனி, ஏன் பேட்டை, நான் தான் தாதா அப்படின்னு நினச்ச மனோபாவத்தில் அத்தனையும் விரட்ட விரட்ட அதெல்லாம் சேர்ந்து நம்மளை விரட்டதுக்கு தயாராகிடுச்சு.